ஹலோ, ஹாய், வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த டைட்டில் சேஸ் டாப் 3 யூடியூப் மிஸ்டேக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் அண்ட் பட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள நிறைய கண்டென்ட்ஸ் போடுறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் லைட்டாக வராங்க, ஆனால் வந்து சேனல் க்ரோ ஆக மாட்டேங்குது, வியூஸ் வர மாட்டேங்குது, வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறாங்க, இல்லை அப்படியே ஸ்டாக்னேட் ஆகுது, இந்தமாரி பல பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் முக்கியமான நிறைய காரணம் இருக்குது, பட் ஆனால் டாப்பாக ஒரு சில காரணம்ஸ் இருக்கும். அதாவது இது இந்த ஒரு 3-4 பிரச்சனையை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டாக்னேட்டாக அப்படி இருக்கிற சேனல் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அது என்னென்ன அந்த 3 மிஸ்டேக்ன்றத பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு டாப் ஆர்டர்லாம் இல்லை, எல்லாமே ஒரே மிஸ்டேக் தான், 3 டிஃப்ரெண்ட்டான மிஸ்டேக்கு. முதல் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோவோட டைட்டில். இந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்னா அதுக்குன்ற முக்கியன்றதுக்காக நீங்கள் வந்து மிஸ்லீடிங் டைட்டில் வைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து உள்ளே வந்து இந்தமாரி ஒரு வீடியோ போடுறேன் இல்லையா, யூடியூப்பில் டாப் 3 மிஸ்டேக்ஸ்னு மேலே டைட்டில் போய்ட்டு ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் யூடியூப்னு ஒரு டைட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. நான் சொல்கிற கண்டென்ட் என்னது, மிஸ்டேக்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ டைட்டிலும் அதை பற்றி தான் இருக்கணும், அதுதான் கரெக்ட், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் போடலாம், போகிறதுல என்ன தெரியுமா பிரச்சனை ஆகுது, உங்களோட ஆடியன்ஸ் உங்களை நம்பி வந்திருக்காங்க தெரியுமா, அவங்க அந்த டைட்டிலை பார்த்து தான் கிளிக் பண்ணி உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே வேறு கண்டென்ட்டை பார்த்தோன்னே வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிடும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா உங்கள் சேனலுக்கே வரமாட்டாங்க, உங்களுக்கு வாட்ச் டைம் வராது, வியூஸ் வராது, எதுவுமே வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்பே பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் இது, அதாவது டைட்டில் வந்து மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாதுன்றது ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வர. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ டைட்டில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, உங்கள் வீடியோக்கு ஆப்டாக ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப் மிஸ்டேக்ஸை பற்றி நான் பேசணுன்றதுனால டாப் 3 யூடியூப் மிஸ்டேக்ஸில் யூடியூப் டைட்டில் என்ன வைக்க போகிறேன்னு தெரில, இந்தமாரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன், ஓகேங்களா? இது அந்த மாதிரி வந்து பேசுகிற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாரி கேட்சியாக ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க, மாற்றிலாம் வைக்கக்கூடாது. அது டைட்டிலில் கிளிக் பைட்டுன்னு வாங்க, அந்தமாரி கிளிக் பண்ணி வர மாரிலாம் எதுவும் வைக்காதீங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் கீழே டாக்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் டாக்ஸ்லையும் நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கிரிப்ஷனில் டாக்ஸ்லாம் தூக்கி டிஸ்கிரிப்ஷனில் போடுறாங்க, அது போடாதீங்க. அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கும் அகேன்ஸ்ட்டு, எல்லாத்துக்குமே அகேன்ஸ்ட்டு போடாதீங்க. அப்புறம் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா இப்போ யாராவது ஃபேமஸ் யூடியூபர் இருக்காலும் அவங்களோட பேர்லாம் டேக்கில் போட்டுட்டுறாங்க, இல்லை இப்போ இந்த வீடியோவில் சம்மந்தமே இல்லாமல் ரஜினிகாந்த்னு டேக் அடிக்க வேண்டியது, கமலஹாசன் டேக் அடிக்க வேண்டியது, இந்தமாதிரிலாம் அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா ஸ்பேமு, உங்கள் வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. யூடியூப் வந்து ஒரு பாலிசி வச்சிருக்கு, நல்ல குவாலிட்டி கண்டு கொடுக்குற ஒரு சேனலையும் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்தமாரி ஸ்பேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி உங்கள் வீடியோஸை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி இக்னோர் பண்ணிடுவோம், உங்கள் சேனல் இக்னோர் ஆகிடும், அதுக்கப்புறம் எதுவும் ஆகாது. அதனால் அந்தமாரி எதுவும் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இது 2வது ஒன்று. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட். உங்கள் கண்டென்ட் வந்து முன்னாடியே டே 1லேயும் முடிவு பண்ணிக்கோங்க, அதாவது இந்த சேனல் வந்து இந்த கண்டென்ட்டில் தான் போக போகுதுன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1000-2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உங்களோட பேஸ் ஸ்கோரு. நீங்கள் வந்து பார்த்துக்கோ யூடியூப்பை பற்றி, இப்போ இந்த நம்ம சேனல் இருக்கு இல்லையா, நான் டெக்னிக்கல் அண்ட் யூடியூப், அதாவது டெக் நியூஸ் அண்ட் யூடியூப் ரெண்டுமே கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு சேனலாக நம்ம ஃபார்ம் ஆகிருக்கோம், அப்படியே போயிட்டே இருக்கோம், அப்பப்போ சினிமா ரிவ்யூஸும் கொடுக்குறோம். ஸோ இந்த சேனல் வந்து இந்தமாரி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, இப்படியே போயிட்டு இருக்குது கேம் நியூஸ் இது இப்படி இப்படின்னு. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா ஒரு வாரத்துக்கு வந்து சாமி பஜனை அந்தமாரிலாம், திருப்பதிக்கு போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போட்டான். என்ன ஆகும்னா, என்ன ஆகும், அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் என்ன ஆகும், எனக்கு வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்காங்களே அவங்க அதுக்காக வரல, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஒரு குரூப் கேம் வீடியோஸ்க்காக வந்திருக்கும், ஒரு குரூப் வீடியோ அந்த டியூட்டோரியல்ஸ்க்காக வந்திருக்கும், ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா யூடியூபோட அந்த ஹெல்ப் கைடுக்காக வந்திருக்கும். இவங்களை வந்து ஒரு மிக்ஸாக நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ போட்டோன்னே என்ன ஆகும்னா, யாருக்குமே பிடிக்காதுன்றதுனால ஒரு வாரம் 2-3 வீடியோ பார்ப்பாங்க இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது வந்து இந்த சேனல் வந்து பார்க்கறதே நிறுத்திடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போய்டும், வேறு ஏதாவது போடுறான், சம்மந்தளமாக போடுறான், அந்தமாரி தான் ஆகுது. நிறைய பேர் வந்து கேமிங் சேனலில் டெடிக்கேட்டடாக வச்சுருப்பாங்க, கேமிங் வீடியோஸாக போட்டுட்டு வருவாங்க, உங்களுக்கு கேமிங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆகுனா, நீங்கள் மூவி ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சுன்னா கேமிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மூவிக்கும் சம்மந்தமே இருக்காது, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க, வாட்ச் டைமும் வராது, வியூஸும் வராது, எதுவுமே வராது. ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஸ்டிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கேட்டகரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ டெக் நியூஸு
கேமிங் இப்போ ஒரு மாதிரி கலவையாக நீங்கள் ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணி இப்படி லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த லான்ச்லேயே போயிட்டுருங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்லேயே போயிட்டுருங்க. ஃபார்மேட்டை மாற்றாமல் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா போயிட்டே இருக்கும் சேனல் டெக்னிக் சேனல் திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே எல்லாம் வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து உள்ளே கொண்டாந்து வைப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா இந்த வியூவர்ஸ்க்கு வந்து அது பிடிக்காது, பிடிக்காதனால ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நல்லா பார்க்குறதே விட்டுருவாங்க. ஸோ அந்தமாரி பண்ணுங்க. ஸோ இந்தமாரி ஒரு மூணு நாலு மிஸ்டேக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்கள் யூடியூப் சேனல் தானாக க்ரோ ஆகும். மற்றவங்களோட ஹெல்ப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த காசு கொடுத்து ப்ரொமோட்லாம் பண்ணாதீங்க, நிறைய இதெல்லாம் இருக்குது அந்தமாரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க் தான் உங்களை முன்னாடி போய் இன்றைக்குமே நிறுத்தும். அதில் மட்டும் நிறைய பேக்கே அடிக்காதீங்க. எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி நம்பிக்கையை முதல்ல உங்கள் மேலே நீங்கள் வைங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் உங்களை நம்புவான். ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களே இந்த மிஸ்டேக்ஸு, பார்த்துக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் பார்ப்புங்க. டிஜிட்டல் ஜாங்கிரி பேரை உங்களோட சப்போர்ட் இன்றைக்கும் போல் நம்மளுக்கு இன்னும் நிற்கும் நிறைய ஏகப்பட்டது கோடி கணக்கில் தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ அண்ட் பை பை.